தமிழ் நலம் யூஎஸ்க்கு என்னோட வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் திப்பிலியை பற்றி பேச போகிறேன். திப்பிலி வந்து ஒரு சித்தாவிலும் ஆயுர்வேதத்திலும் நம்ம வீடு பக்கம் இருக்கிற நல்ல ஒரு மூலிகை அது. அதோடய குணம் என்னதுன்னு ஃபஸ்ட்டாக சொல்கிறேன். திப்பிலி வந்து நம்ம இது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கு, நம்ம காலகாலமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அதே மாதிரி அது வந்து சுவாசகோச பிரச்சனைகளுக்கும் அதே மாதிரி நம்ம வயத்து பிரச்சனைகளுக்கும் வயத்தில் வர்ற பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்ல ஒரு மூலிகை தான் இந்த திப்பிலி. அது எப் நான் இதுக்கப்புறம் நான் வந்து இது எப்படி பயன்படுத்துகிறேன், இல்லைன்னா நீங்கள் வந்து டெய்லி இது எப்படி சாப்பிடலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்போ திப்பிலி வந்து என்னது என்ன என்னெல்லாம் வியாதிக்கு வந்து பயன்படுத்திக்கலாம்னு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திப்பிலி ஆஸ்மாவுக்கு வந்து நல்ல ஒரு மருந்து. அது வந்து திப்பிலி வந்து ஆஸ்மாவுக்கு தேனில் கலத்தி கொஞ்சம் திப்பிலி சூர்ணமாக பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த விட்டாமின் டெஃபிஷியன்சி B1 டெஃபிஷியன்சி இதுக்கு அங்கக்கு வந்து இந்த திப்பிலியை பயன்படுத்திக்கலாம். கூடாமல் இது வந்து ரொம்ப திப்பிலியோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அது வந்து ரொம்ப டைஜஷனுக்கு நல்லா ஒரு மெடிசின். இந்த வெயில் காலத்துலலாம் உங்களுக்கு தெரியும் நிறைய நோய் தொற்றுகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அப்போது இந்த டைமில் வந்து இந்த இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்கிறதுக்காக நீங்கள் மெயின்லி திப்பிலி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா திப்பிலி வந்து நமக்கு தெரியும் கஃப சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லது. அப்போது அதனால இதுக்கு ஒரு வேறு விஷயம்னு சொன்னால், இந்த கஃப பிரச்சனைக்குன்னு சொன்னால் இந்த நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்கிற சளி ஆனாலும் சரி, இப்போது மூக்குக்குள்ளே இருக்கிற சளி ஆனாலும் சரி, இந்த சளியை வந்து டிகன்ஜஸ்டன் பண்ணி அதை வந்து வெளியில் தள்ளுறதுக்காக ஒரு எஃபெக்டிவான ஒரு இது திப்பிலிக்கு இருக்குது. அதனால டெய்லி வந்து சின்ன குழந்தைக்கானாலும் சரி, வயசானவங்களுக்கானாலும் சரி, ஒரு டெய்லி கொஞ்சம் திப்பிலியே வந்து நீங்கள் டீ போட்டு சாப்பிட்டு குடிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா சூர்ணம் மாதிரியும் சாப்பிடலாம். அது பயன்படுத்திகிட்டே இருந்துச்சுன்னா இந்த கஃப சம்பந்தமான இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸு வந்து தடுக்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகிடும். அதே மாதிரி இந்த திப்பிலிக்கு வந்து டைஜஷனு அதே மாதிரி நம்ம வயத்துக்கு வர்ற பிரச்சனைங்க அதே மாதிரி ஸ்பாஸ்மடிக் பெயின் இல்லைன்னா நம்ம வந்து வயத்து வலிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வயத்து வலிக்கிறது இன்டைஜஷன் காரணமான வயத்து வலிங்க, அதுக்கெல்லாம் வந்து இந்த திப்பிலியை டெய்லி கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். இது இல்லாமல் இது ஒரு திப்பிலி யூஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹேர் ஃபால் இந்த மாதிரி விட்டமின்ஸ் மெயின்லி வந்து இதில் வந்து ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நிறைய கான்ஸ்டிடியூன்ஸ் இதில் இருக்குது. அந்த இதனால ஹேர் ஃபாலு இல்லைன்னா ஹேர் க்ரேயிங்கு அந்த மாதிரி இதுக்கும் இந்த திப்பிலியை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இந்த திப்பிலி வந்து நல்ல ஒரு கிருமி நாசகம், மீன்ஸ் கிருமியை வந்து நாசகம் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு மெடிசின். அதுவும் இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் திப்பிலி நல்ல ஒரு மெடிசின். இதுக்கப்புறம் இது எவ்வளோ டோஸ் இல்லைன்னா இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து உங்களுக்கு வீட்டிலே தயாரிக்க முடியும்னா மேக்ஸிமம் வீட்டிலே தயாரித்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதோடைய காய் பழம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆயுர்வேதத்தில், எல்லாமே மூலம் இது அதோடய ரூட்டு அது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து காய் பழம் தான். அது வந்து நீளமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கு மிளகு மாதிரி தான், ஆனால் மிளகு மாதிரி இருந்தாலும் அது நீளமாக இருக்கும் அந்த மெடிசின். வந்து அந்த மெடிசினு வரத்து இது வெயிலில் காய வச்சு உணக்கி உங்களுக்கு வந்து பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேனில் கலத்தி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேனில் கலத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லைன்னா பாலில் கலத்தியும் சாப்பிடலாம், பாலில் கொஞ்சமாக போட்டு சாப்பிடலாம். அப்புறம் இது எவ்வளோ கிராம்னு சொன்னால், இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மாதிரி, 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 கிராம்குள்ளே இருந்த டோசேஜ் வந்து நீங்கள் காலையில் நைட்டு அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டு, இல்லைன்னா உங்களோட நோயாளிகள் இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சமாக டாக்டர்ஸ்கிட்ட இப்போ நான் கேட்டுட்டு யூஸ் பண்ணி பயன்படுத்தி தான் நல்லது. இல்லைன்னா டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 1 கிராம் வச்சு டெய்லி தேனில் கலத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தொண்டையில் இருக்கிற பிரச்சனையும் சரி, கஃப சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷன் கண்டிஷனுக்கு வந்து தூரமாக இருக்கிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து மெடிசினாக கிடைக்கும், நான் பிப்பிலி ஆசவம்னு சொல்லி கிடைக்கும், பிப்பிலி ஆசவம் அதே மாதிரி திப்பிலி ரசாயனம்னு சொல்லி கிடைக்கும். திப்பிலி ரசாயனம் வந்து கஃப பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல ஒரு மெடிசின், ரசாயனம் மாதிரி தான். அதில் வந்து 18 மூலிகளெல்லாம் சேர்ந்தால் இந்த திப்பிலி கூடாமல் திரிகடுகு சேர்ந்தால் ஒரு இந்த சேர்ந்த ஒரு மெடிசின் தான் அது. அதில் திரிஃபல்லாவும் திரிகடுகெல்லாம் சேர்ந்த ஒரு நல்ல ஒரு மெடிசின் தான்
இருக்கிற இந்த திப்பிலி ரசாயனம் அது டெய்லி யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இல்லைனா ஒன் டீஸ்பூன் வர போல் அது டெய்லி எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். அதனால அந்த மெடிசினும் நல்ல ஒரு மெடிசின் தான். அது இல்லாமல் திப்பிலி சூர்ணம் கிடைக்கும். வேறு எல்லாமே திரிகடுகு சூர்ணத்திலும் இந்த திப்பிலி இருக்குது. அதனால் திரிகடுகும் நீங்கள் வந்து வயிற்று சம்பந்தமான பிரச்சனைக்கு சேர்க்கும்போது இது அந்த மருந்தும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் திப்பிலியை பற்றி புரிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.